ஹாயல மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்ல என்டர் டிராகன் ஒன்று இருக்கு, அதை நாம இன்னைக்கு போட தள்ள போறோம். ஓகே கேஸ், இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மைன் பண்ணுறதுக்கு பிக்காக்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஒரு 3 பிக்காக்ஸ் இருக்கு, அப்படி பார்த்தலன்னா கூட மறுபடியும் மேலே வந்து செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வில்லேஜ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்கும், அதில் மாட்டே போட்டுடலாம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நாய் வீட்டை விட்டு வெளியே தொடச்சி விட்டான். அவனுக்கு எவ்வளோ இது இருந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், ராடே ஐயோ கிரீப்பர் வருது, டேடே கதை தொடரா ஐயோ. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தை பார்த்தேன். சரி, பள்ளம் இருக்கிறது நமக்கு நல்லதாக போச்சு, அப்படியே அதோட ஓரமாக அப்படியே போனோம்னா நம்ம சீக்கிரமாக கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். கீழே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த இடத்துல ஜாம்பி வருது போல். சாவு ஓ ஏங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, அந்த ஜாம்பி பின்னாடி அந்த கிரீப்பர் ஒழிஞ்சிட்டு வருது. நம்ம கதையை முடித்து எப்படிலாம் பிளான் பண்ணுறானுங்க, ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது. இன்னும் நாளும் நடக்க போதே தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அந்த கிரீப்பர் வெடிஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் மைண்ட் பண்ணிவிட்டு கீழே போவோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து மேலே வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டேன், ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பொருளாக தேவைப்படுச்சு, அதெல்லாம் போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஜாம்பிஸ்லாம் இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கே ஒரு இல்லை, எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்காது, இது எவ்வளோ அடிச்சாலும் சாவாது. நம்மக்கிட்ட வேற ஐயோ ஸ்வாட் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஹேய் நில்லுங்கடா ஆத்தி, ஏங்க ரெண்டு மூணு வந்துருச்சுங்க, முடிஞ்சு போச்சுடா. ஒரு குட்டி சத்தம் இருந்தாலே தாங்க முடியாதுங்க, அந்த இடத்துல மொத்தம் 3 குட்டி சத்தாங்க. ஒன்று அடித்தா இன்னொன்று நம்மளை அடித்து கொண்டுருச்சு. சரி, நான் மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன், லைப்ரரி மாதிரி இருக்குது இந்த இடம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் லூட் அடிச்சுப்போம். இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக சிலந்தி வலை தான் இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எடுத்து போவோம், நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஓகே, மேலே ஒரு ஏணி போகுது, இதுதான் அந்த இடத்துக்கு போதான்னு பார்ப்போம். ஓகே, மேலே ஏறியாச்சு, இங்கே தானே கிடைக்குதான்னு பார்த்தேன், இங்கே எதுவுமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான இடம் இருந்துச்சு. என்னடா பார்த்தா கிரீப்பர் ஒன்று ஓடி வருது, போடு அப்படின்ட்டு ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு பார்க்க ஓடி வந்துட்டேன். வா கிட்ட வா. இதில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் வச்சுட்டு இருக்க ஸ்குவாடில் வந்து நாக் பேக் இருக்குது. அந்த நாக் பேக்கில் என்ன ஆகும்னா, எது என்ன அட்டாக் பண்ணாலும் நான் திருப்பி அட்டாக் பண்ணும்போது ஒரு 2 அட்டாங்கப்பா. என்னடா வெறும் கிரீப்பராக வருது, கிரீப்பர் கூட ஸ்பானர் இருக்கான்னு, இந்த மாப் ஸ்பானர் இருக்குமே, அந்த ஸ்பைடரு ஸ்கெலிட்டனு ஜாம்பியெல்லாம் வருமே, அது மாதிரி கிரீப்பருக்கும் இருக்கான் என்ன தெரியல. ஓகே, இருக்கான்னா பார்த்தேன், அந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, இன்னொரு டோர் வழியாக வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்குது, என்டர் பல் இருக்குது, எல்லாத்தையும் தூக்குடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் முன்னாடியே அது இருக்குங்க. ஆஹா, ஏதோ வந்துருச்சுரா, ஏங்க இங்கே ஏதோ ஸ்பானர் இருக்குது, இது என்னடா புதுசாக இருக்குது, ஏங்க என்ன முள்ள மன்றி மாதிரியே இருக்குது, என்னடா அது, ஐயோ வராத, என்னடா அது, ஏங்க என் ஸ்வாட் அடிச்சதுக்கு ஒரு ஸ்டோன் பிரிக் இது உடஞ்சி போச்சுங்க, எப்படின்னே தெரியல. ஃபஸ்ட்டு இது இருங்க டீஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம், மொய்யால எவனும் வரக்கூடாது வெளியே. இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற இந்த செவர் வந்து உடஞ்சி போச்சு, ஆனால் ஸ்வாட்லாம் உடைக்க முடியாதே, எப்படி உடஞ்சி, ஹவ் இஸ் இஸ் பாசிபிள், இது எனக்கு புரியல எப்படி உடஞ்சின்னு தெரியல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட இருக்கிற அந்த ஐ ஆஃப் ஹெண்டர்லாம் தூக்கி இதுக்குள்ளே போடுவோம். இதுக்குள்ளே அந்த நெருப்பில் போட்டக்கூடாது மக்களே, நம்ம வந்து இங்கே ஒரு பொக்கை இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலையும் அதில் வைக்கணும். எடுத்தாச்சு, 1, 2, ஏங்க நார் நம்மளை லாவாக்குள்ளே தள்ளி விட்ருக்கோங்க, அந்த நாசமாக போனது உஜால பின்னாடி இந்த அட்டாக் பண்ணுற நீ சொறி பிடிச்சது. நாம் பாட்டு அந்த 7 அந்த இதை வச்சுட்டு இருந்தா நம்மளை லாவாக்குள்ளே தள்ளி விட பார்க்குது. நல்ல வேலை, இருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது நம்ம ஃபஸ்ட்டு உடச்சிடலாம், இருங்க பிக்காக்ஸ் எடுத்து கட்டிப்போம், அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க, இப்போ வாங்கடாங்க வைக்கால. ஓகே, இப்போ நம்ம வந்து எண்டு போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ணி விட்றலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ஐ ஆஃப் ஹெண்டர்லாம் போட்டு என்னை யாராலையும் தடுக்கவே முடியாதுரா, அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இது அப்புறம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பக்கம் இருக்கிறத வச்சுருவோம். இதையும் வச்சாச்சு, இங்கே ஒன்று தான் இருக்குது என்கிட்ட, ஆனால் அந்த இடத்துல 2 வேணுமே, ஐயோ இன்னொன்று வந்து நான் எங்கடா போவேன், கருமண்டா. இப்போ நான் மறுபடியும் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணணுமா, என்கிட்ட இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் பிரச்சனை என்னன்னா என்கிட்ட வந்து கிராஃப்டிங் டேபிள் இல்லை, அதை செய்யத்தையாக நான் மேலே வந்தால் ஒரே இருட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இருக்குது, நான் வந்து இந்த நைட்டை வந்து சர்வே பண்ணிட்டேன், இப்போ கடைசி டைமு. சரி, இப்போ எனக்கு மரம் வெட்டி நான் வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஐயா பின்ற ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கீழே போனால் முடிஞ்சு. இந்த நேரம் பார்த்து இந்த எலும்பு கொடுத்தலையன் வேறு வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான், அவன் கதையை முடிச்சிட்டேன். சரி, இங்கேருந்து அப்படி மேலே போயிட்டு அங்கே மரத்தை வெட்டலான்னு வந்தேன், மரத்தை வெட்டி கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம்னு பார்த்தா என்ன போட்டு தள்ளிருச்சிங்க, இந்த கிரீப்பரும் இங்கே இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டனும் சேர்ந்தே. ஒரு சேடான விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து சேடல் இல்லை, நான் இப்போ ரீச் பண்ணணும்னா என்னோடய வீடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அங்கேருந்து வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா பேக்கப் ஃபைல் எடுத்து மறுபடியும் போட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த முறை நான் என்ன பண்ணேன்னா கையோட தேவையான அப்படிங்க வைக்கால, இதை நம்ம ஒன்றும் போட்டோம் இல்லையா, இது வேறு வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது, இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ஓகே, முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே கிராஃப்டிங் டேபிள் வந்து இந்த ஐயா ஃபெண்டரை வந்து ரெடி பண்ணிப்போம். ஓகே, ரெடி பண்ணியாச்சு,
நமக்கு பார்த்தீங்க 8 ஐஎஃப் என்ற கிடைச்சிருச்சே சூப்பர். ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் போர்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு என்டர் ட்ராகனை போட்டு தள்ள போகிறோம். என்னடா அசால்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் என்ன பண்ணுறது, நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன், அது எப்படி ஈஸியாக போட்டு தள்ளுறது அப்படியெல்லாம் அதெல்லாம் கற்றுட்டு நான் வந்து முடிக்க போகிறேன். ஓகே ஏங்க, ஆடா கடவுளே, ஒரு ஐஎஃப் என்ற கீழே போட்டேங்க, அது எங்கே போய் தொலைஞ்சிச்சுனே தெரியல, அது வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு மறுபடியும் என்னென்னா, இப்போ மேலே போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரணும், மேலே போகிற மாதிரி செத்துட்டா அவ்வளோதாங்க, என் கதை முடிஞ்சிடும், நான் மறுபடியும் வரணும். ஓகே ஒரு நல்ல விஷயம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் பெட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன், செத்தாலும் நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். ஆனால் என்னோடய டூல்ஸு வெப்பன்ஸு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நான் மறுபடியும் மேலே போய் தான் ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன், ஒருவேளை செத்துட்டா என்னோடய டூல்ஸோட திருப்பி வரணும். ஓகே மக்களே, என்னோடய எக்ஸ்பியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, நான் எதுவும் சொல்ல விரும்பலை, பல அடிகள் பல வழிகள் என் மனசில் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அழுந்துருவீங்க, வேணாம் விடுங்க. ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதோ ரெடி பண்ணிட்டோம், இப்போ நான் இதை வந்து கீழே தவற விடக்கூடாது, கதை செஞ்சு அவ்வளோதாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டேங்க, ஒரு வழியாக மொத முறையாக அந்த எண்டு போட்டில் நான் கண்ணில் பார்க்குறேன், இப்படி தான் இருக்கும் போல் புக புகையாக வந்துட்டுருக்கு, சூப்பரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து நெதர் போர்ட்டலுக்குள்ளே தான் போயிருக்கேன், ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே குஷியாக இருக்குது எண்டு போர்ட்டலுக்குள்ளே போகிறதுனால, ஆனால் உள்ள நிறைய ஆபத்து இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கிட்ட வந்து நிறைய பெட் இருக்குது, வாட்டர் பக்கெட்டெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறீங்கன்னா, இங்கே பல விஷயங்கள் எனக்கு தெரியும், அதாவது யூடியூப்பில் வந்து நானும் வீடியோ பார்த்தேன், எப்படி இந்த எண்டர் ட்ராகனை ஈஸியாக போட்டு தள்ளுறது, எப்படி ஈஸியாக முடிக்கிறது அப்படின்னு பார்த்தேன், நிறைய பேர் பெட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பவன் டேரோ தேவைப்படுது, ஏன்னா அந்த ட்ராகன் வந்து நிறைய டைம் பறந்துகிட்டே இருக்குமா, பறந்துட்டு இருக்கும்போது நம்மளால் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் பவ் அண்ட் ஆரோ எடுத்துகிட்டு வந்தேன் நினச்சேன், பவ் இருக்குது ஆரோ தான் இல்லை, இது எவ்வளோ வேதனை தரும் தெரியுமா உங்களுக்கு, உண்மையாகவே எனக்கு அழுந்தெல்லாம் போல இருக்குங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த முக்கியமான அந்த பவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் அந்த ஆரோ எடுத்துகிட்டு வரல, செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. இப்போ மறுபடியும் நான் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் மைண்ட் பண்ணிட்டு வந்து எல்லாம் பண்ணணும், செம்ம காண்டு பா, எனக்கு வேறு வழி தெரியல, நான் இந்த இடத்துல செத்தாலும் என்னோடய டூல்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல விட்டுருவேன், நான் அதுக்கப்புறம் பிக்காக்ஸ் எடுக்கிறது கூட வெளியே போகணும், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பேக்கப் ஃபைல் இருக்குது சேவ் ஃபைலுக்கு, அதை எடுத்து மறுபடியும் நான் ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் மைண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் என் போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். இப்போ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே வந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டை இருக்குது பார்த்தீங்களா மண்டை, இந்த மண்டை வந்து என்ன ப்ரோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் ரூபாய் இதை தூக்கி மண்டையில் சொல்லிக்கிட்டேன், இது எதுக்காகனா நம்ம எண்டர் மேனை பார்த்தா கூட அவங்க நம்மளை அட்டாக் பண்ண மாட்டானோ, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மோட் ஃபைலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைல் எதுக்குன்னா இந்த கார்டு பம்பிங்கினை போட்டோம்னா நம்ம கண் வந்து சரியாக ஒழுங்காக தெரியாது, அதனால் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்களே கேமில் ட்ரை பண்ணி பாருங்கள், கார்டு பம்பிங் எடுத்து மண்டியில் மாட்டி பாருங்கள், உங்களுக்கு பார்வை ஒழுங்காக தெரியாது ஃபஸ்ட் பர்சனில், அதை எடுக்கிறதுக்காக தான் ஒரு மாட் ஃபைல் போட்டு வந்தேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ட்ராகன் இருக்குது, இந்த ட்ராகனை போட்டு தள்ளணும், அதுதான் மெயின் டாஸ்க்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது, என்னென்னா இந்த நிறைய பெரு பெருசாக டவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலேயெல்லாம் எண்டு கிறிஸ்டல்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம உடைக்கணுமா, ஃபஸ்ட் நான் வந்து அதை உடைக்கணும், எப்படி உடைக்கிறது தான் தெரியல, கிராஸ் போய் யூஸ் பண்ணலாம், ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம டம்மி பீஸு கேமுக்கே புதுசுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்டர் ட்ராகன் கிட்ட அடி வாங்காமல் மேலே இருக்கிற அந்த கிறிஸ்டலெல்லாம் போட்டு தள்ள பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எண்டர் மேடம் முறைச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்மளை வந்து அடிக்க வரமாட்டானுங்க, ஏன்னா நம்ம வந்து கார் பம்பிங் வந்து தலையில் சொருகியிருக்கோம். ஓகே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் மகளே, ஒரு அவசரமும் இல்லை எனக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எண்டர்மேன், ஒன்று இல்லை ரெண்டு எண்டர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த எண்டர் ட்ராகனை போட்டு தள்ளுறதுக்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓகே ஐ அப்ரிஷியேட் யூ, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து எண்டர்மேன் நமக்கு வந்து லைட்டாக ஹெல்ப் பண்ண போகிறோம், ஆனால் அந்த எண்டர் ட்ராகனுக்கு அவ்வளோவும் அடிப்படுமோ இல்லையானு எனக்கு தெரியாது. ஓகே ஒரு எண்டு கிறிஸ்டலில் உடச்சிட்டேன், இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் என்னை அட்டாக் பண்ணுது, கையால் என்னை அட்டாக் பண்ணுறேன், எங்கடா போன நீ, இது அட்டாக் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க, நம்ம என்னடா என்னங்க இது. ஓகே இப்போ தான் புரியுது, நம்ம அங்கே வானத்தை பார்த்துட்டு இருந்தபோது நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு, அது கீழே வந்து வெடித்து நம்ம எழுத்தெல்லாம் குறைச்சிருச்சு. ஓகே ரெண்டாவது எண்டர் எண்டு கிறிஸ்டலில் போட்டுதல்ட்டேன். ஓகே இப்போ வந்து நம்மக்கிட்ட ஐயோ அங்கேருந்து அட்டாக் பண்ணுது வரல. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக கீழே இறங்கி போவோம், அம்மாடி ஜஸ்ட் மிஸ் இங்கே கீழே விழுந்துருப்பேன். ஓகே மைண்ட் பண்ணிட்டு இப்போ கீழே இறங்கி போவோம். ஓகே இதேமாரி வந்து நிறைய எண்டு கிறிஸ்டலில் வந்து நம்ம உடைக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு இதுக்கும் நம்ம மேலே ஏறி அது உடச்சி இது பண்ணணும். ஓகே இது உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா எழுத்து குறையுது, அதை வந்து நம்ம நான் கண்டுபிடிச்சேன், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளாக் நம்ம முன்னே வச்சுட்டு அதை வந்து உடைக்க போகிறோம். ஐயோ எங்கேருந்து உடைக்க முடியலையே. ஓகே இப்போ மேலே வந்துட்டோம், மேலே வந்துட்டு ஒரு பிளாக்கை முன்னாடி வச்சுப்போம். இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, கீபோர்டு வந்து ஒரே ஒரு லைட்டை தான் டச் பண்ணுறேன்,
ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுது. இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம அட்டாக் பண்ணால் நம்மளுக்கு ஹெல்த் குறையுமேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் முடியலை. போடு அப்படின்னு சொல்லி ஒரே அடி இங்கேருந்து அடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி அடிச்சிட்டேன். அரை ஹெல்த்து போச்சு, இது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பொறுமையாக கீழே இறங்கி போயிட்டு இன்னொரு ஒரு ரெண்டு கிறிஸ்டலை தேடி போவோம். இப்படியே பல கிறிஸ்டலை தேடி தேடி போயிட்டு நான் எல்லா கிறிஸ்டலையும் உடைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இன்னும் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் முடிச்சிட்டோம்னா நம்ம என்டர்டிராகன் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதை வந்து கொஞ்சம் இப்பயாவது கொஞ்சம் தெளிவாக அடிப்போம். நம்மளுக்கு ஹெல்த்தே குறையக்கூடாது, சுத்தமாக அந்த மாதிரி அடிக்கணும். ஓகே, வெயிட் கரோ போடுறா எப்படி பார்த்தீங்களா, எனக்கு ஹெல்த்தே குறையில, சூப்பரில்ல. இப்போ மறுபடியும் நம்ம போயிட்டு இன்னொரு ரெண்டு கிறிஸ்டலை தேடி போவோம். ஓகே, இப்போ பொறுமையாக என்ன பண்ணலாம்னா கீழே இறங்கிக்கலாம். கீழே இறங்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு ரெண்டு கிறிஸ்டலை தேடி வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராகன் தனக்கு மேலேயே போட்டுக்குச்சு, ஆனால் அது ஒன்றுமே ஆகலை. சரி, இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இதை உடச்சா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது வேறு நம்மளை சுற்றி பறந்துகிட்டே இருக்குது, நம்மளை அட்டாக் பண்ணிடுமோன்னு வர கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க முடிஞ்சு. அதை வெடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எழுத்து போச்சு, அதே மாதிரி என்டர் டிராகனுக்கும் கொஞ்சம் எழுத்து போயிடுச்சு. சூப்பராக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்தே அட்டாக் பண்ணி பார்ப்போம். எதுக்கு கீழே போயிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு மேலேருந்தே அதை கையில் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பவு எடுத்துக்கிட்டு சுயம் என்னோடய அடிப்படல. ஐயோயோ, இதில் பிரச்சனை என்னன்னா இது வந்து நேராக பறக்க மாட்டேங்குது, வளைஞ்சு வளைஞ்சு பறக்கிறதுனால நம்மளால் அட்டாக் பண்ணுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நாள் அடிச்சிடணும்டா எப்படியாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஒன்று விழுந்துருச்சிங்க. ஓகே, நல்ல டேமேஜ் ஆகுது கிராஸ் பவுல் கூட. பிளடி டேமேஜ், நான் வேறு பேரை மாற்றி மாற்றி சொல்கிறேன், பவ் அண்ட் ஆரோவில். ஓகே, அது அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஆரோ அது மேலே பட்டுச்சுன்னா நெருப்பு மாதிரி மாறுது. ஓகே, இப்போதைக்கு இது பறந்துகிட்டே இருக்கு, நான் கீழே இறங்கி வந்துட்டேன். இன்னொரு முறை அது கீழே இறங்குது. இப்போ நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா அந்த பெட்டை வச்சு அட்டாக் பண்ண சொன்னானுங்க, நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, வெயிட் 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 வெயிட், டோன்ட் வரி டோன்ட் வரி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியாக இரு, நான் மேலே பறந்துக்கிறேன். ஐயோயோ ஐயோயோ, இருங்கடா இருங்கடா இருங்கடா, ஆத்தி என்னை காப்பாற்றுங்க. எம்மாடி ஜஸ்ட் மிஸ் ஏங்க பார்த்தீங்களா, நானும் ப்ராப்ளம் ஏற மாதிரி ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, சரி பார்ப்போம். இந்த அளவுக்கு தூக்கி போடணும் நான் நினச்சி கூட பார்க்கலீங்க, திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்டர்டாகனும் வேணாம், ஒன்று வேணாம், போகிறான் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் மனசை தேர்த்திக்கலாம். நாமளும் ப்ரோப்ளேயர் மாதிரி ட்ரை பண்ணதால் நமக்குள்ளே இருக்கிற ப்ரோப்ளேயர் கொஞ்சமாக வெளியே வர வச்சுட்டு இப்போ நேராக போயிட்டு என்ன பண்ணலான்னா மேலே இருக்கிற அந்த என்டர்டாகனை போட்டு தள்ள போகிறோம். ஓகே, மறுபடியும் பவ் அண்ட் ஆரோ எடுத்துகிட்டு நம்மளோட அட்டாக்கிங்கை தாக்க வேண்டியதான். சி, அட்டாக்கிங்கை தொடங்கலாம். ஓ, நம்மளோட எய்ம் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஒன்று கூட அது மேலே பட மாட்டேந்துங்க, ரொம்ப கேவலமாக அடிக்கிறனே. ஏய் பிளாடி டேமேஜ். ஓகே, ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு அடிபட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கிட்ட போகாமல் தூரமாகவே இருப்போம். பாருங்கள் அது எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுதுன்னு. ஓகே ஓகே, கொஞ்சம் கிட்ட போகலாம். இது வேறு கையை காலால் ஆடிட்டே இருக்குது, கையில் அது ரெக்கை அது ஆடிட்டே இருக்குது. அது ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா லைட்டை டச் ஆனால் கூட நம்மளை பறக்க விட்றதுங்க, எவ்வளோ லைட்டாக பறக்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரமாகவே இருப்போம். அது வந்து எப்பயாவது தான் நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குது, நாம தான் வந்து அதை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம், அதை விடவே கூடாது. கரெக்டாக அட்டாக் பண்ண வேண்டியதான். ஓ, ரெண்டு இது கரெக்டாக அடிச்சுடுங்க, இப்போ மூணாவது கரெக்டாக அடிக்கலாம் பார்க்கலாம். ஓகே, பறந்துருச்சுடா வந்துடுறா. ஐயோ, இதுவே பறந்துட்டே இருக்குங்க. இப்போ மறுபடியும் கீழே இறங்குது. நான் ஆல்ரெடி அங்கே பெட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பெட்டில் போய் நான் ஸ்லீப் கொடுத்தா போதும், அதுக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆயிடும். இப்போ நம்ம அதை மட்டும் ட்ரை பண்ணுவோம். இருங்க இருங்க இருங்க, ஸ்லீப் கொடுத்துட்றா. அவ்வளோதாங்க, பார்த்துக்கிச்சிங்க, சூப்பராக. ஆனால் என்ன கூட சேர்ந்து நாமளும் பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து என்டர்டாக எனக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆச்சு அந்த பெட்டால், சூப்பர் தான். இது வந்து மறுபடியும் ஒரு நாலஞ்சு டைம் ட்ரை பண்ணணும்னா என்டர்டாக கதையை முடிச்சிடலாம் போல். நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல என்னன்னா நம்ம பெட்டு போட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்டர்டாகன் என்ன பண்ணணும்னா அந்த பெட்டை வெடிக்க வச்சிரும். அது வெடிக்கும் போது அதுக்கும் சேர்த்து தான் டேமேஜ் ஆகும். அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம டேமேஜ் கொடுக்குறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ஒரு இது வச்சுருந்தேன் பெட்டு, அது வந்து காணாமல் போக வச்சிருச்சு, நாசமாக போனது. ஒய்யாளா, என் பெட்டு அங்கே அதை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்தேன் தெரியுமா. ஒன் பெட் ஈக்குவல் டு மூணு ஆடு, உனக்கு தெரியுமா மூணு ஆட்டோட கஷ்டம். மூணு ஆட்டை போட்டு தள்ளி வந்திருக்கேன், சும்மாவா. ஓகே, ஆனால் இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு நம்ம உசுறு முக்கியம். இப்போதைக்கு இந்த டிராகனை போட்டு தள்ளிட்டு நம்ம உசுரை நம்ம காப்பாற்றிக்கிட்டணும். ஓகே, இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்க வீடியோ முடியத்துக்கு. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, இருங்க 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 இருங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு வெறியும் நம்ம ஹெல்த்தை குறைச்சிட்டோம். இப்படியே கிராஸ் பவுல் அடிச்சு அடிச்சு அதோட ஹெல்த்தெல்லாம் குறைச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் வேறு ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பவுன்னு சொல்கிறேனே, பவண்டாரோ. ஓகே, இப்போ மறுபடியும் நோ அப்பாடா, எப்படியோ கொஞ்சம் கீழே தூக்கி போடுச்சு, ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக தான் குறைஞ்சி. நம்ம மறுபடியும் ஆப்பிளை சாப்பிட்டு அதை அட்டாக் பண்ண கிளம்புவோம். வரண்டா கொய்யால, யார் மேலே கையை வைக்கிறேன். இதை வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நானும் எவ்வளோ அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அந்த பெட்டு வந்து ஒரு ரெண்டு டைம் தான் வெடிக்க வச்சேன், ஆனால் மித்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அது பெட்டை காணாமல் போக வச்சிருச்சு. அது கிட்ட போனாவே அடி விழுற மாதிரி பண்ணி விட்டுருச்சு. இப்போ ஓகே, நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஹெல்த்தெலாம் ஏற்றிப்போம். ஏய், பறந்து போகாத நில்றி. ஏங்க அது பாடு பறந்துகிட்டே இருக்கீங்க, எனக்கு செம்ம காண்டுங்க. ஆனால் அது பறக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது, ஏன்னா அது கீழே இறங்கும் போது நான் போய் ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணுறேன், எனக்கு காற்றுல பறக்கூடாது ஹைட்டாக. அது பறக்கிற ஹைட்டுக்கு என்ன பறக்கூடாது, அது பறக்க வைக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அப்படி பறக்கும்போது கீழே வந்து விழுந்தால் என்னோடய ஹெல்த்தெல்லாம் போயிடுது. ஓகே, நான் இந்த எண்டர் டிராகனை வந்து நிறைய ஹெல்த் டேமேஜ் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சமே. இதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம வந்து கேமை முடிச்சிடலாம். ஓகே வெயிட் 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 வெயிட், அவசரப்படாத அவசரப்படாத வச்சிடலாம், இருங்க விடணும். இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சமே எழுத்து தான், கொஞ்சம் எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உன் கதை முடிஞ்சிடும், நீ வேறு எதனா இதில் பார்க்கலாம் மறுபடியும். ஓகே இப்போ இது கீழே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கீழே இறங்கிச்சுன்னா நம்ம ஸ்வாட் எடுத்துகிட்டு போயிட்டு கதையை முடிச்சிருவோம். அட்டாக் பண்ணுதுரா, அட்டாக் பண்ணுதுரா. ஓகே நாங்களாம் இது கூட தெரியாதுல முட்டா பசங்களில், நீ கீழே மட்டும் இறங்கி வா, உன் கதையை முடிச்சிடுறேன். ஓகே அது கீழே இறங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், கீழே இறங்கிடுச்சு. ஓகே இப்போ வந்து இது பின்னாடி போயிட்டு போட்டு போகலாம். ஓயோ ஐயோ மறுபடியுமா இதுரா, அவன் கரெக்டாக எடுத்தாச்சு போடுறான். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஏதோ ஃபஸ்ட் டைம் தெரியாமல் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் பண்ணிடுவேடா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த எம்எல்ஜி தான் அது பேர், அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். நான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, சரி இப்போ பரவாயில்ல, மறுபடியும் நான் வந்துட்டேன். இந்த முறை அதை சும்மா விட போகிறதில்ல, கதையை முடிக்காமல் விட மாட்டேன். கொஞ்சம் என்னால் அடிக்க முடியல, ஜம்ப் பண்ணி தான் அடிக்கணும் போல. இதை ஓகே ஜம்ப் பண்ணி அடிச்சு தான் அடிபடுது. ஓய்யோ ஐயோ மறுபடியுமா இருக்கா, ஏன்னா மறு எங்க இந்த வாட்டி இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டேங்க. ஆனால் அந்த மேட்டில் மாற்றிக்கிட்டேன், மேலே ஒரு பிளாக் இருக்குது அதில் மாட்டிக்கிட்டேன். காண்டுங்க என்ன வாழ விடுனே, ஏனே எப்படி பண்ணுற. சரி பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து ரீஸ்பான் பாயிண்ட் வந்து பக்கமே தான் வச்சுருக்கோம். அதேமாதிரி வந்து பிக்காக்ஸும் இருக்குது அந்த இடத்துல. எல்லாத்தையும் போறிக்கிட்டு நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஓகே நான் வந்தாச்சு. இப்போ என்னென்னா இடத்த எல்லாத்தையும் மறுபடியும் பத்திரமாக வைக்கணும். ஒரு ஆர்டரை வச்சுட்டு போனால் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸ்வாடு இதெல்லாத்தையும் மறுபடியும் எக்யூப்மெண்ட். அம்மாடி ஃபஸ்ட் மிஸ்ரா ஏன்னா மூச்சு வேலையை விடுறது பார்க்குது இது. ஃபஸ்ட் நம்ம போய் கொஞ்சம் மரமான இடத்துல நின்று என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அது கதையை வந்து முடிப்போம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா புடனிக்கு பின்னாடி போயிட்டு அது புடனிக்கு பின்னாடி இருக்கேன். ஓவர் 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 ஓவர்னு போட தலைப்புறோம். ஐயோ இது வரை அட்டாக் பண்ண முடியலங்க, மறுபடியும் காற்றுல பறக்கட்டுறோம்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான், அவசரப்படாத வச்சிடலாம், அவசரப்படாத அவசரப்படாத. லைட்டாக 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 இது ஃபஸ்ட்டு ஃபயர் அனுப்பிச்சிட்றேன். அவ்வளோதான் ஒரே அடி, அவ்வளோதாங்க. நாங்கள் அது இது வெடிச்சிருமோ, கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம், எதுக்கும் என்ன ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அது பாட்டுக்கு பறக்கிறது சில மாதிரி. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம சவுண்டு கேட்குது எனக்கு, காதை கிழிஞ்சிரும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா பூ கொட்டுறது என்டர்டாக்லேருந்து, சரி அது எங்கே போச்சுன்னு தெரியல, செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க இதெல்லாம் பூன்னு நினச்சேன், கடைசியாக பார்த்தா இல்லையா எக்ஸ்பி 50 மேலே போகுது. ஐயோ 60, 64, 65 அங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துருவோம். 66 வந்துடுமா, ஐயோ 66 கிட்ட வந்துருச்சானே வரல. ஓகே இப்போ வந்து இது நம்ம மூடிடலாம். இப்போ மூடிட்டு என்ன பண்ணலன்னா இது மேலே ஏதோ இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. என்னடா அது என்னன்னே தெரியல, ஏதோ புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னே நம்ம பார்க்குற மாதிரி இது மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெட்டு வச்சுருந்தோம், பெட்டு தான் அவ்வளோ கறி அது மாதிரி ஆகிடுச்சோ என்னன்னு தெரியலையே. இது என்னன்னே தெரியல, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மைண்ட் பண்ணி பார்ப்போம். பிக்காக்ஸ் எடுத்து வச்சுப்போம். ஓகே மைண்ட் பண்ணுறத. ஓய் என்னடா ஒரே அடிக்கு போயிடுச்சு, என்ன அங்கே போயிடுச்சு. ஏங்க இது டெலிபோர்ட் ஆகுதுங்க, அடாடாடாடா என்னடா இது, இதை எப்படா நான் அப்போ எடுக்கிறது, என்னது இது, இது என்னன்னு தெரியல, இது எப்படி எடுக்கணும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இதோட யூஸ் என்ன, இதுக்கு பேர் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் தெரியாது சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ இதை கூட முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் எதனா பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இதை பண்ணணும் போகிற இதை பண்ணிங்கன்னா அடுத்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது முக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு அதையும் எடுத்து நான் வீடியோ போடுறேன். ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு எல்லா வீடியோவும் மறக்காமல் பார்க்க முடியும். ஓகே எனக்கு வந்து 65 XP இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட வந்து நிறைய என்சாண்டிங் புக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே இப்போதைக்கு நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, என்ன பண்ண போகிறோம், இதோட கேமை சேவ் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இவ்வளோ இருந்து விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ லன் டாட்டா, பாய் பாய்.